சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது நிதிஷ்குமாருடைய ஆட்சியில. சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. நீ வந்து இன்னைக்கு பீகார்ல போய் மோடிக்கு எதிராக அணி திரட்டும் போது நீ அங்கெல்லாம் போல அக்கா உனக்கும் ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவர் அண்ணாமலை கன்னடத்திலையும் பேசுறாரு, இங்கிலீஷ்லயும் பேசுறாரு, போராட்டத்துல எல்லாம் நல்லா பேசுறாரு. நீ அண்ணாமலை மாதிரி நினைச்சா கூட உன்னால ஒரு தலைவனா மாற முடியுமா, ஆக முடியுமா? நீ மு க ஸ்டாலின் கருணாநிதி மகங்கிறதுனால நீ வந்து முதலமைச்சரா இருக்க, வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு தவறான ஆலோசகர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். என்ன அவங்க சொல்றாங்க? மோர் டேஞ்சரஸ். யாரு? நான் வந்து திராவிட மாடல். ஏப்பா அண்ணாத்துறை தெரியாதா? திராவிட மாடல் அண்ணாத்துறை சொன்னாரா? ஒன்றியம்னு சொன்னாரா? அண்ணாத்துறை கருணாநிதி சொன்னாரா ஒன்றியம்னு? அவங்க எல்லாம் மத்திய அரசு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. பாமக காரங்க நடுவன் அரசுன்னு சொன்னாங்க. நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை. அதென்ன, நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நீ மத்திய அரசு சொல்லிட்டு, ஆட்சிக்கு வந்த உடனே என்னங்கிறப்ப ஒன்றிய அரசுங்கிற. அப்ப முழுக்க முழுக்க உங்க மூளை நீ என்ன திமுக கொள்கை இப்படி ஆட்சி பண்ற? திமுகவை எதிர்த்து தானே, அதாவது தீக்காவை எதிர்த்து தானே திமுக வந்தீங்க? தீக்கா எதனால திமுக வந்தது? ஈவேராவோட தகராறு, கல்யாணம், தீக்கா கொள்கை வேண்டாம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டார் அண்ணாத்துறை, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் அண்ணாத்துறை, தீக்கா கொள்கையிலிருந்து வெளியே வந்தார். அதே மாதிரி அண்ணாத்துறைக்கு அப்புறம் கருணாநிதி இருந்தார். அவர் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு நேரடியாக வாஜ்பாய் கூட கூட்டடி வச்சுட்டார் பிஜேபியோட. வாஜ்பாயுடைய மந்திரி சபையில் முரசொலிமான மந்திரியா இருந்தாரா இல்லையா? எத்தனை பேர் இருந்தாங்க? அவர் கூட்ட வச்சுட்டார் யா கருணாநிதி? நீ என்ன ஒன்றியம்ங்கிற, நீ என்ன மோடி வரவே முடியாதுங்கிற? எதிர்க்கிறதுக்கு உனக்கு குணமே இருக்கு, ஜனநாயகத்தில் உனக்கு எல்லா விதமான வழிமுறைகளும் இருக்கு. ஆனால் உன்னுடைய ஆட்சியை, இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவிற்கு எதிரான ஆட்சியாக, வளர்ச்சிக்கு எதிரான ஆட்சியாக இப்ப ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு INDIA கூட்டணி தான் சொல்லணும். அவன் வேணா இந்தியா சொல்லிக்கலாம், இவன் என்டிஏ கூட்டணி. யாரு? நம்மாள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இதெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. இது இந்த மூன்று தேர்தலா இருக்குது இந்த கூட்டணி. அவங்க பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. நீங்க கூட்டியிருக்கிறீங்களே INDIA-ன்னு இப்பதான் பேர் வச்சிருக்கீங்க அந்த கூட்டணிக்கு. அதை பேர் வச்சுட்டு இந்தியா கூட்டணின்னு மீடியாவில் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல என்ன சொல்றீங்க? ஐ ஃபார் இந்தியா. ஆக்சுவலி நீ இந்தியான்னு மொத்தமா சொல்ற, ஆனா உண்மையில் அது என்ன இருக்கு? ஐ ஃபார் இந்தியா கிடையாது, ஐ ஃபார் இத்தாலி. சோனியா காந்திக்காக நீ அதை வச்சிருக்கிற இத்தாலி, ஐ ஃபார் இத்தாலி. இத்தாலி நேஷனல், தேசிய டெவலப்மெண்ட், இத்தாலிய டெவலப் பண்றதுக்கு டெவலப்மெண்ட் உள்ளடக்கிய இன்க்ளூடிங் அலையன்ஸ். சோ இது இத்தாலி டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் அலையன்ஸ். இதை நீ வந்து இந்தியான்னு சொல்ற, இத்தாலிய டெவலப் பண்றதுக்கு, குற்றோச்சியை டெவலப் பண்றதுக்கு, சோனியா காந்தி குடும்பத்தை டெவலப் பண்றதுக்கு நீ வந்து ஒரு கூட்டணி. ஏன்னா அவங்களும் குடும்ப அரசியல், லல்லுவும் ஒரு குடும்ப அரசியல், அகிலேஷ் யாதவ் அவர் முலாயம் யாதவ் அவங்க ஒரு குடும்ப அரசியல், சந்திரசேகர் ராவ் ஒரு குடும்ப அரசியல், மம்தா ஒரு குடும்ப அரசியல். இந்த குடும்பம், வாரிசு, அப்பன், தாத்தன், பாட்டன், பேரன், இவங்க கையிலேயே அந்த கட்சி இருக்கணும். கொத்தடிமைகளின் கூடாரமாக இருக்கக்கூடியவர்கள், லஞ்ச ஊழலிலே ஈடுபட்டவர்கள், சிறை தண்டனை பெற்றவர்கள் போய் லல்லு பிரசாத் யாதவ் காலில் போய் உழுகிறான் பாருங்க. நம்ம ஆளு உதயநிதி யார்ட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு பாத்தீங்களா? லல்லு பிரசாத் யாதவ் காலில் போய் விடுது. அவருக்கு புரியல. அவர் என்னங்கிறாருன்னா, இந்த கூட்டாங்க நடக்குது பீகார்ல, அவர் என்னங்கிறாரு? லல்லு பிரசாத், ஏப்பா ராகுல் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணுப்பாங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, லாலு அவர் வந்து மிசாவை எதிர்த்து போராடினார். மிசால அவரை கைது பண்ணிட்டாங்க, லல்லு பிரசாத் யாதவ். மிசால கைது பண்ண உடனே அவருக்கு பிறந்த பொண்ணுக்கு பேரு மிசா, அவர் பொண்ணுக்கு பேரு என்ன? மிசா. இவங்களும் மிசா, ஆனா இவங்க மிஸ் பண்ண மிசா, புரியுதுங்களா? இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு பக்ருதீன் அலி அகமது. இந்திரா காந்தி ஆட்சியில மிசா காலத்துல இவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த பழைய திமுக காரன் எல்லாம் அன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், மிசால எல்லாம் கரவேட்டியை கழட்டி வச்சுட்டு எல்லாம் சத்தம் இல்லாம இருந்தான்.
இருந்தீங்களா இப்ப வந்த நான் மிசாவை பார்த்தேன் நான் இந்திரா காந்தி பார்த்தேன் நேருவை பார்த்தேன் நீ யார வேணா பார்க்கலாயா நரேந்திர மோடி முதல்ல நீ ஒண்ணும் இல்ல புரியுதா என்ன நீ நீ யார் நீ அவர் உடனே ஜெயலலிதா அம்மா கேட்டது மோடியா லேடியான்னு கேட்டது உடனே இவர் மோடியா லேடியா எங்க டாடியா உன் டாடி எல்லாம் அங்க பார்த்தவங்க தான் உங்க டாடி எங்க கூடவே இருந்தவர் தான் அவர் அங்கிருந்து வந்தாரு நரேந்திர மோடி கருணாநிதி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை பாக்குறதுக்கு வந்தாரு இவர் வெளிநாடு போயிருந்தாரு யாருங்க நம்ம ஸ்டாலின் குடும்பத்தோட வெளிநாடு போயிருந்தாரு நரேந்திர மோடி கருணாநிதி உடம்புக்கு சரியில்லைன்னு பார்க்க எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாரு பாருங்க திமுக காரனுக்கு மோடி என்னங்க உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வர்றாரு வந்த உடனே நான் அவ்வளவு பெரிய பிரதமர் வீடு பிரதமர் இல்லம் அங்க இருக்கு நான் அங்க தனியா இருக்கிறேன் வயசான காலத்தை நீங்க அங்க உங்களை நான் பிரதமர் இல்லத்துல வச்சு நான் பாதுகாக்கிறேன்னு மோடி சொன்னார் எவ்வளவு பெரிய அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரிகம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான் திமுக காரன் புரியுதுங்களா உன் கருணாநிதி செத்து போனதுக்கு என்னங்க எத்தனை இடத்துல எல்லா மாநிலத்திலையும் தேசிய கொடியா அரக்கம்பத்துல பறக்க விட்டு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து இரங்கல் கூட்டத்துல பேசுறதுக்கு அங்கிருந்து நம்முடைய நிதின் கட்காரி போன்றதெல்லாம் அனுப்பி வச்சு எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அந்த மரியாதைய உனக்கு காங்கிரஸ்காரன் தான் கரெக்டான ஆளு உனக்கு யார் கரெக்டான ஆளு காங்கிரஸ்காரன் தான் கரெக்டான ஆளு கனிமொழியை புடிச்சு திகாரில போட்டான் திகாரில் போட்டுட்டு இளங்கோவன் சொன்னாரு 63 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாதான் கூட்டணி இங்கிருந்து சக்கரநாக்காலியை உருட்டிட்டே போய் திகார் ஜெயில போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க இவங்களை பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க வெயில் கிடைக்கணும்னாலே கூட்டணி நல்ல டீலிதா இந்திரா காந்தி இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருந்திருக்காருங்க இந்திரா காந்தி இருந்திருந்தா என்ன செந்தில் பாலாஜி ஆன் த ஸ்பாட் உள்ள போயிருப்பாரு செந்தில் பாலாஜி நீ இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சுக்கிறதுக்கும் இந்த கவர்னர் அவமதிக்கிறதுக்கும் இந்திரா காந்தி விட்டுருப்பாங்களா வேற வழி இல்ல காங்கிரஸ் கழுதுலேருந்து கட்டரும் பாய் போச்சு காங்கிரஸிடமிருந்து இன்றைக்கு வந்து நம்முடைய நாடு விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அந்த பலவீனமான காங்கிரஸ் நீ போய் அதை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிற நம்முடைய தமிழகத்திலே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட தமிழகத்திலே இன்னைக்கு நீங்க திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே இந்து இயக்கங்கள் ஒடுக்கப்படுகிறது பொய் வழக்குகள் புனையப்படுகிறது நசுக்கப்படுகிறது தமிழகத்திலே சனாதன இந்து தர்மத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசின பேச்சிருக்கு பாருங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க உனக்கு மத நம்பிக்கை இல்லைன்னா வீட்டில் இரு நீ வந்து என்ன பண்ற பூமி பூஜை நடக்குது அந்த பூமி பூஜையில வந்து அந்த அர்ச்சகரை அந்த பூசாரியை வந்து நீ எந்திரிச்சு போன மிரட்டுற அப்பவே அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது மட்டுமல்ல இப்ப என்ன சொல்றாரு பார்வதி பரமேஸ்வரன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாரு ஏப்பா கருணாநிதி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருந்தா அந்த பிரச்சனை இருக்குமா நான் கேக்குறேன் பார்வதி பரமேஸ்வரனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியான்னு கேக்குறீங்க இது எந்த வகையில நியாயம் நீங்க சொல்லுங்க 1 கோடி இந்துக்கள் திமுக இருக்கிறேன்னு சொல்றீங்க இது எப்படி அங்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது என்னன்னா நமக்கு புரியல இந்த ஊழல் ஆட்சி சாராய ஆட்சி அராஜக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் மேதக ஆளுநர் அவர்களை அவமதிக்கின்ற இந்த ஆட்சி மேதக ஆளுநர் எங்க போனாலும் நல்லா பேசுறாரு சனாதன இந்து தர்மத்தின் பெருமையை பேசுறாரு வள்ளலாருடைய பெருமையை பேசுறாரு தமிழின் பெருமையை பேசுறாரு இந்த தமிழகத்திலே ஒரு தலை சிறந்த ஆளுநராக அவர் இருக்கிறார் லஞ்ச ஊழலை அவர் அனுமதிக்க மாட்டார் எனவே இந்த தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இந்த சாராய ஆட்சிக்கு நீங்க இந்த ஆட்சியில விலைவாசி எப்படி விக்குது ஒரு தக்காளி விலையை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா உன்னால ஒரு வெங்காய விலை எவ்வளவு விலைவாசி உயர்வு எவ்வளவு மின்கட்டண உயர்வு எவ்வளவு சொத்து வரி உயர்வு சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார் எங்க போனாலும் லஞ்சம் எதுக்கு போனாலும் கமிஷனு அன்றாட கனிம வள கொள்ளை எதுலையெல்லாம் காஞ்ச மாடு கம்புக்குள்ள போன மாதிரி இப்ப நிறைய பேர் பழைய சீனியர் மினிஸ்டர் அட 2 வருஷத்துல 30,000 கோடி இவங்க குடும்பம் மட்டுமே சம்பாதிச்சிட்டாங்க மருமகனும் மகனுமே அதான் அந்த நிதியமைச்சரே டெலிபோன்ல சொல்லிட்டாரு அதை பதிவு பண்ணி அதை நம்முடைய அண்ணாமலை வெளியிட்டுட்டாரு இப்ப சீனியர் மினிஸ்டர் எல்லாம் யோசிக்கிறான் இன்னும் நம்ம வந்து நிச்சயமா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது எனவே இந்த ஆட்சியை எப்ப வேணாலும் கலைச்சிருவாங்க அதனால வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் திருடுவோம் இந்த மந்திரிகள் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்துல எல்லாம் அவங்கவுங்க அங்கங்க சொத்து சேர்க்கிற வழியை பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் வெறும் விளம்பர மாடலாக இன்று அரசாங்கம் இருக்கிறது இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்காகத்தான் நாம இன்றைக்கு தமிழகத்திலே
ஒரு மாற்று அரசியல் வேணும். திராவிடக்கு மாற்று தேசிய அரசியல். ஒன்றியமல்ல இந்தியா. இந்தியா என்பது ஒன்றியம் கிடையாது, பாரத நாடு. அதே போல திராவிடம் இல்லை, தேசியம். இந்த முழக்கத்தோடு இன்றைக்கு நம்முடைய இந்து மக்கள் கட்சி வருகின்ற 2024 தேர்தலிலே மீண்டும் மோடி வேண்டும் வேண்டும் மோடி என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்து நாம் எல்லா இடங்களிலும் மோடியினுடைய சாதனைகளை சொல்லி கேட்கின்றோம். உங்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடிய வேதனைகளை சொல்லி கேட்கின்றோம். அண்ணாமலையுடைய நடைபயணத்தை, பாத யாத்திரை ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. இந்த கருணாநிதி மாடல் ஆட்சியை முடிவுக்கு கட்டி காமராஜர் மாடல் ஆட்சியை, தேசிய மாடல் ஆட்சியை கொண்டு வர போவது அண்ணாமலையுடைய பாத யாத்திரை. நிச்சயமா இந்த தேர்தல் மிக முக்கியமானது. மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானங்களை எல்லாம் ஏற்கனவே பத்திரிகைகளே வெளியிட்டிருக்கிறோம். அனைவரும் இந்த மகத்தான அரசியல் மாற்ற நிகழ்விலே, வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரசியல் மாற்ற நிகழ்விலே நீங்கள் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.